ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோபை கேஹெச்எம் சேனலில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம் அக்டோபர் மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் வரக்கூடிய ஜூலை பதினெட்டாம் தேதியிலிருந்து ஓப்பன் ஆகுது இந்த அக்டோபர் மாத தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை தேதி மற்றும் நேரத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த தேதியில் நாம் என்ன வாகன சேவை பார்க்க விருப்பப்படுறோமோ அந்த நாளுக்கு நம்ம தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம் அதே சமயம் பிரம்மோற்சவம் சமயத்தில் என்னென்ன தரிசன டிக்கெட்டுகள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க என்பதையும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் திருமலையில் இந்த வருடம் பிரம்மோற்சவம் அக்டோபர் நாலாம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது திருமலை கோவிலில் எந்த ஒரு பெரிய விழாவாக இருந்தாலும் அங்கூரார்ப்பண பூஜையோடு தான் ஆரம்பிப்பாங்க இந்த அங்கூர்ப்பண பூஜை திருமலை கோவிலினுடைய மாட வீதியில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் நடக்கும் இது பெருமாளினுடைய படைத்தளபதியான விஸ்வக்ஷேனர் முன்னிலையில் நடக்கும் அக்டோபர் மூன்றாம் தேதி மாலை அங்கூரார்ப்பண பூஜையும் விஸ்வக்ஷேனரினுடைய மாட வீதி உலாவும் இருக்கும் விஷ்வக்ஷேனர் மாட வீதிகளில் விளம்பரக்கூடிய சமயத்தில் பிரம்மோற்சவத்தினுடைய ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக நடக்குதா என்பதையும் பார்த்துட்டு அதே சமயம் பிரம்மோற்சவத்திற்கு சப்தரிஷிகள் அஷ்டதிக் பாலகர்கள் முக்கோடி தேவர்கள் இவர்கள் எல்லாரையுமே பிரம்மோற்சவத்திற்கு நீங்கள் இந்த விழாவிற்கு வந்து விழாவை சிறப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அழைப்பும் விடுத்துட்டு வருவார் அக்டோபர் நாலாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மதியம் மூணரை மணி தொடங்கி ஐந்தரை மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமயதமாக மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வளம் வந்து தரிசனம் கொடுப்பார் இவர்கள் கூடவே துவஜ ஆரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடி ஏற்றத்தில் ஏற்றப்படக்கூடிய கருட பகவான் முத்திரை பதித்த அந்த கொடியுமே மாட வீதிகளில் பக்தர்களினுடைய பார்வைக்காக எடுத்துகிட்டு வருவாங்க முதல் நாள் இரவு மட்டும் வாகன சேவை கொஞ்சம் லேட்டாக இருக்கும் நைட் ஒன்பது மணி தொடங்கி பதினோரு மணி சமயத்தில் தான் முதல் நாள் வாகன சேவை இருக்கும் மற்ற நாட்களில் இரவு நடக்கக்கூடிய வாகன சேவைகள் எல்லாம் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் இருக்கும் முதல் நாள் இரவு ஒன்பது மணி தொடங்கி பதினோரு மணி சமயத்தில் பெரியசேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி பரமபத வைகுண்டநாதராக தரிசனம் கொடுப்பார் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மாலை ஆந்திர அரசின் சார்பாக ஆந்திர முதல்வர் அவர்கள் மூலார் வெங்கடேஷ பெருமாளுக்காக பட்டு வஸ்திரம் பேடி ஆஞ்சநேயர் கோவிலிருந்து வெள்ளித்தட்டில் வைத்து அந்த வெள்ளித்தட்டை அவருடைய தலையில் சுமந்து கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க பெருமாளுக்காக கொண்டு வரப்பட்ட பட்டு வஸ்திரத்தை கோவிலில் ஒப்படைத்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கேலண்டர் மற்றும் டைரிய ஆந்திர முதல்வர் அவர்கள் ரிலீஸ் பண்ணுவாங்க அக்டோபர் ஐந்தாம் தேதி புரட்டாசி சனிக்கிழமையாகவும் இருக்கு பிரம்மோற்சவத்தினுடைய இரண்டாம் நாளாக அமையுது காலையில் எட்டு மணியிலிருந்து பத்து மணி சமயத்தில் சின்னசேஷ வாகனத்தில் பத்ரிநாராயணராக மலையப்ப சுவாமி மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் மதியம் ஒரு மணி தொடங்கி மூன்று மணி சமயத்தில் கோவிலுக்குள்ள ஸ்நபன திருமஞ்சனம் மூர்த்திகளுக்கு நடக்கும் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் ஹம்ஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி சரஸ்வதி தாயாராக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அக்டோபர் ஆறாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய மூன்றாம் நாள் காலை எட்டு மணி தொடங்கி பத்து மணி சமயத்தில் சிம்ம வாகனத்தில் யோக நரசிம்மராகவும் மதியம் ஒரு மணி தொடங்கி மூன்று மணி சமயத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு கோவிலுக்குள்ள ஸ்னப்பன திருமஞ்சனமும் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் முத்தியாப்பு பண்டிரி வாகனத்தில் கலியமர்தனராகவும் மலையப்ப சுவாமி காட்சி கொடுப்பார் அக்டோபர் ஏழாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய நான்காம் நாள் காலை எட்டு மணி தொடங்கி பத்து மணி சமயத்தில் கல்பவிருட்ச வாகனத்தில் மன்னராகவும் மாலை ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் சர்வபூபால வாகனத்தில் வேணுகோபாலனாகவும் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அக்டோபர் எட்டாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய ஐந்தாம் நாள் காலை எட்டு மணி தொடங்கி பத்து மணி சமயத்தில் மலையப்ப சுவாமி மோகினி அவதாரத்தில் தனி ஒரு பல்லக்கில் வரக்கூடிய சமயத்தில் நவநீத கிருஷ்ணரும் தனி ஒரு பல்லக்கில் மாட வீதியில் வளம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க அன்றைய நாள் இரவு ஆறு மணி தொடங்கி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரைக்கும் கருட வாகன சேவை இருக்கும் போன வருடம் கருட வாகன சேவை ஈவினிங் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருடம் கருட வாகன சேவை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தை பற்றி டிடிடி இன்னும் சில நாட்களில் அப்டேட் பண்ணுவாங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய ஆறாம் நாள் காலை எட்டு மணி தொடங்கி பத்து மணி சமயத்தில் ஹனுமந்த வாகனத்தில் கோதண்டராமராகவும் மாலை நாலு மணி தொடங்கி ஐந்து மணி சமயத்திற்குள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி ஸ்வர்ண ரத உற்சவத்திலேயும் வருவார் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் கஜ வாகனத்தில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வளம் வருவார் அக்டோபர் பத்தாம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய ஏழாம் நாள் காலை எட்டு மணி தொடங்கி பத்து மணி சமயத்தில் சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்ப சுவாமி காட்சி கொடுப்பார் மதியம் ஒரு மணி தொடங்கி மூன்று மணி சமயத்தில் கோவிலுக்குள்ள மூர்த்திகளுக்கு ஸ்னபன திருமஞ்சனம் நடக்கும் இரவு ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் சந்திரபிரபை வாகனத்தில் நவநீத கிருஷ்ணராக மலையப்ப சுவாமி காட்சி கொடுப்பார் அக்டோபர் பதினோராம் தேதி பிரம்மோற்சவத்தினுடைய எட்டாம் நாள் அதிகாலை ஆறு மணிக்கு ரத உற்சவம் நடைபெறும் மாலை ஏழு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் அஸ்வ வாகனத்தில் கல்கி அவதாரத்தில் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி புரட்டாசி சனிக்கிழமையாகவும் அமையுது பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி நாள் அதிகாலை மூன்று மணி தொடங்கி ஆறு மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தனி ஒரு பல்லக்கிலையும் சக்கரத்தாழ்வார் தனி ஒரு பல்லக்கிலையும் மாட வீதிகளில் வளம் வந்து வராக பெருமாள் கோவிலுக்குள்ள வருவாங்க வராக பெருமாள் கோவிலில் காலையில் ஆறு மணி தொடங்கி ஒன்பது மணி சமயத்தில் சக்கரத்தாழ்வாருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கும் ஸ்னபன திருமஞ்சனம் நடைபெறும் ஸ்னபன திருமஞ்சனம் முடிந்த பிறகு சக்கரத்தாழ்வாருக்கு புஷ்கர்ணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானம் நடக்கும் சக்கரஸ்நான நிகழ்வோடு திருமலையினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவம் என்று சொல்லப்படக்கூடிய சலாகட்ல பிரம்மோத்சவம் நிறைவடையும் ஒவ்வொரு வருடமுமே திருமலையில் பிரம்மோற்சவம் முடிந்ததற்கு மறுநாள் மலையப்ப சுவாமி அப்பிரதக்ஷணத்தில் அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷனில் மாட வீதியில் வலம் வந்து அனந்தாழ்வார் தோட்டத்திற்கு போய் அனந்தாழ்வாருக்கு தரிசனம் கொடுத்து முடிந்த பிறகு கோவிலுக்கு திரும்புவார் இந்த நிகழ்வானது பாக் சவாரி உற்சவம் என்று சொல்லப்படுது இந்த பாக் சவாரி உற்சவம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலை நடைபெறும் அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய வாகன சேவை தேதி மற்றும் நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு காலையில் நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோவில் அக்டோபர் மாதத்தில் பிரம்மோற்சவத்தை தவிர்த்து திருமலை மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் நாட்கள் பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த இரண்டு வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் எந்த நாட்கள் நம்ம தரிசனம் டிக்கெட் புக் பண்ணால் ஈஸியாக நமக்கு தரிசன டிக்கெட் கிடைக்கும் அல்லது முக்கியமான நாட்களில் நம்ம தரிசனம் போகணும்னு விருப்பப்பட்டோம்னா எந்த நாளில் புக் பண்ணணும் என்ற விழாக்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கு பிரம்மோத்சவ நாட்கள் அக்டோபர் நாலாம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் என்னென்ன தரிசன டிக்கெட்டுகள் போன வருடம் கொடுத்தாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் மட்டும்தான் போன வருடம் பிரம்மோற்சவ நாட்களில் ஆன்லைனில் கொடுத்தாங்க அங்க பிரதட்சிண தரிசன டிக்கெட் ஆன்லைன்லேயும் இஷ்யூ பண்ணலை ஆஃப்லைன்லேயும் இஷ்யூ பண்ணலை ஏன்னா ஆஃப்லைனில் அங்க பிரதக்ஷ தரிசன டிக்கெட் பிரம்மோத்சவ நாட்களுக்கு கொடுப்பாங்களான்னு ஒரு ஃபாலோவர் நம்முடைய சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூஸ்வலாக அங்க தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஸோ ஆன்லைனில் இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு அங்க தரிசன டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க ஆஃப்லைன்லேயும் கொடுக்க மாட்டாங்க ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கல்யாணோதவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித ஆர்ஜித்த பிரம்மோத்சவம் தீபா அலங்கார சேவா இந்த நான்கு ஆர்ஜித சேவாக்களும் அக்டோபர் நாலாம் தேதி தொடங்கி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ இதற்குரிய தரிசன டிக்கெட்டுகளும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஏன்னா மூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி காலையில் வாகன சேவையிலும் மாலையில் வாகன சேவையிலும் வரக்கூடிய காரணத்தினால் இந்த ஆர்ஜித சேவாக்கள் பிரம்மோற்சவ நாட்களில் நடக்காது வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் போன வருடம் பிரம்மோத்சவ நாட்களுக்கு இஷ்யூ பண்ணலை சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்டை கம்ப்ளீட்டாக பிரம்மோத்சவ நாட்களில் கேன்சல் பண்ணிவிடுவாங்க இதற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் பிரம்மோத்சவ நாட்களில் ஆன்லைன்லையும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஆஃப்லைன்லையும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பிரம்மோத்சவ நாட்களுக்கு மட்டும் போன வருடம் இஷ்யூ பண்ண டிக்கெட்ஸ் முந்நூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டும் விஇபி பிரேக் தரிசன டிக்கெட் மட்டும் தான் இஷ்யூ பண்ணாங்க ஸோ இதே ப்ரொசீஜர் தான் இந்த வருடமும் ஃபாலோ பண்ணுவாங்களா அல்லது இந்த வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு மற்ற தரிசன டிக்கெட்டுகளும் இஷ்யூ பண்ணுவாங்களா என்பது இந்த மாதம் ஓப்பன் ஆகக்கூடிய தரிசன டிக்கெட் புக்கிங் சமயத்தில் தான் நமக்கு தெரிய வரும் அடுத்ததாக அகாமடேஷன் புக்கிங் அகாமடேஷன் பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க திருமலை திருப்பதி தலக்கோனா லொக்கேஷனுக்கு எப்பவும் போல் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் திருமலா லொக்கேஷனுக்கு மட்டும் போன வருடம் கருட வாகன சேவை நாளன்றும் கருட வாகன சேவைக்கு முதல் நாளன்றும் ஆன்லைனில் அகாமடேஷன் ஓப்பன் பண்ணலை கருட வாகன சேவை அன்றைய நாளும் கருட வாகன சேவை முதல் நாளும் அகாமடேஷன் தேவைப்படக்கூடிய எல்லாருமே ஆஃப்லைனில் திருமலைக்கு நேரடியாக வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் க்யூவில் நின்று தான் ரூம் புக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதே ப்ரொசீஜர் இந்த வருடமும் ஃபாலோ பண்ண போகிறாங்களா என்பது அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இந்த வருடம் கருட வாகன சேவை அக்டோபர் எட்டாம் தேதி அமைஞ்சிருக்கு ஸோ அக்டோபர் எட்டாம் தேதிக்கும் அக்டோபர் ஏழாம் தேதிக்கும் ஆன்லைனில் அகாமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா என்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியலை இன்னொரு ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் இல்லாத ஒரு ப்ரொசீஜர் இந்த வருடம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா திருமலையில் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் இயர் பிரம்மோதவம் சமயத்தில் இல்லை ஸோ இப்போது திருமலையில் தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் ஓப்பன் ஆகுமா இல்லையா என்பது தெரியலை சப்போஸ் நீங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி நிச்சயமாக ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் சமயத்தில் திருமலா லொக்கேஷனுக்கு ஹைலைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கருட வாகன சேவை அகாமடேஷன் ரூல் என்பது திருமலா லொகேஷனுக்கு மட்டும்தான் மற்றபடி திருப்பதி லொகேஷனுக்கு பிரம்மோற்சவத்தினுடைய அனைத்து நாட்களுக்குமே ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ கருட வாகன சேவைக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க திருப்பதி லொக்கேஷனில் கூட அகாமடேஷன் புக் பண்ணிக்கலாம் ஆஃப்லைனில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் போன முறை பிரம்மோத்சவ நாட்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணலை வெள்ளி சனி ஞாயிறு அதாவது புரட்டாசி சனிக்கிழமைக்கு முன்னாடி அமையக்கூடிய வெள்ளிக்கிழமை அதற்கடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே ஒவ்வொரு வாரமுமே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பிளாக் பண்ணாங்க இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு திருமலையில் ஒவ்வொரு வாரமுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு தரிசன நேரமும் ரொம்ப கூடுதலாக ஆச்சு ஆஃப்லைனில் அக்காமடேஷன் நிறைய பேருக்கும் கிடைக்கல லாக்கர்ஸும் கிடைக்கல ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்த காரணத்தினால புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணாங்க ஸோ இதே ப்ரொசீஜர் இந்த வருடமும் அமைஞ்சிச்சு அப்படின்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி மற்றும் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிரம்மோத்சவ நாட்கள் சமயத்திலே நமக்கு புரட்டாசி சனிக்கிழமையும் அமையக்கூடிய காரணத்தினால அந்த நாட்களில் இன்னுமே இந்த வருடம் அதிகமான கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ புரட்டாசி சனிக்கிழமைகளில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா என்பது அக்டோபர் மாதம் வரைக்கும் நம்ம காத்திருந்தால் மட்டும்தான் தான் நமக்கு தெரிய வரும் ஸோ நீங்கள் பிரம்மோத்சவ நாட்களில் சாட்டர்டே சண்டேஸில் தரிசன டிக்கெட் புக் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா மிஸ் பண்ணாம நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணியோ அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியோ ஆன்லைனில் தரிசன டிக்கெட்டுக்கள் புக் பண்ணுறது தான் பெட்டர் சாய்ஸாக இருக்கும் மற்ற தரிசனங்கள் என்னெல்லாம் இந்த பிரம்மோத்சவ நாட்களில் கேன்சல் பண்ணாங்கன்னா இன்ஃபேன் தரிசனம் ஒரு வயது கீழிருக்கக்கூடிய குழந்தைகளை சுபதம் என்ட்ரி வழியாக அலோ பண்ணக்கூடிய இன்ஃபேன் தரிசனம் பிரம்மோத்சவ நாட்களுக்கு கேன்சல் பண்ணாங்க இது கூடவே என்ஆர்ஐஎன் டிஃபென்ஸ் தரிசனமும் இந்த பிரம்மோத்சவ நாட்களில் கேன்சல் பண்ணிட்டாங்க அதற்கடுத்து இந்த பிரம்மோத்சவ நாட்களில் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் இந்த பிரம்மோத்சவ நாட்களில் ஆக்செப்ட் பண்ணலை டைரக்ட் விஐபிஸ் வந்தால் மட்டும்தான் இந்த பிரம்மோத்சவ நாட்களில் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக அலோ பண்ணாங்க மற்றபடி எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் ஆக்செப்ட் பண்ணலை ஸோ இதே ப்ரொசீஜர்ஸ் இந்த வருடமும் ஃபாலோ பண்ணுவாங்களா என்பது டிடிடி இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் அதற்கடுத்து அகாமடேஷனுக்காக இந்த பிரம்மோத்சவ நாட்களில் டோனாஸ் கிட்டேருந்து கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அகாமடேஷனுக்காக ஆக்செப்ட் பண்ணலை இரண்டுக்கும் மேற்பட்ட ரூம்ஸ் திருமலையில் யாராவது டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டோனார்ஸ்க்கு மட்டும் இரண்டு நாட்கள் இரண்டு ரூம்ஸ் அலாட் பண்ணுவோம் மற்றபடி அதிகமான ரூம்ஸோ அதிகமான நாட்களோ அவங்களுக்குமே ரூம்ஸ் அலாட் பண்ணி கொடுக்க மாட்டோம் என்பதையும் இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்காக தெரிவிச்சிருந்தாங்க இந்த பிரம்மோத்சவ நாட்களில் நீங்கள் திருமலைக்கு தரிசனத்திற்கு போக விருப்பப்படுறீங்கன்னா எந்த நாளில் உங்களுடைய தரிசனம் அமையணும் என்பதை ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அந்த சமயத்தில் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்க முடியாது ரொம்ப வேகமாக தரிசன டிக்கெட்ஸ் புக் ஆகும் இல்லை பிரம்மோத்சவம் நடக்கக்கூடிய சமயத்திலே தமிழ்நாட்டில் நமக்கு நவராத்திரி உற்சவமும் நடைபெறும் நிறைய பேர் வீட்டில் குழு வைப்பாங்க நீங்க இந்த நவராத்திரி சமயத்தில் திருமலைக்கு பிரம்மோத்சவம் போக முடியாதுன்னா மற்ற எந்த நாட்கள் கூட்டம் குறைவாக இருக்கும் என்பது போன வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்